கனமழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்தது மத்திய குழு. திருச்சி சென்ற குழு புதுக்கோட்டை பகுதியில் ஆய்வை தொடங்கியது. விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வெளிநாட்டினருக்கு அமித்ஷா எச்சரிக்கை. இந்திய உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாதென்று சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட பிரபலங்களும் கருத்து. விவசாயிகள் நாட்டின் எதிரிகளா என்று மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி கேள்வி. பாதுகாப்பு அரண் அமைத்து டெல்லியை கோட்டை போல மாற்றி வருவதாகவும் விமர்சனம். சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாள்தோறும் போராட்டம் நடப்பதால் நடவடிக்கை. ராசிபுரம் அருகே மஞ்சள் குடோனில் பயங்கர தீ விபத்து. 8 கோடி ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் எரிந்து சேதம். சென்னையிலும் 1 லிட்டர் பெட்ரோல் 90 ரூபாயை நெருங்குகிறது. நாள்தோறும் உயரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி. அதிமுக பாமக இடையிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நிபந்தனையால் முட்டுக்கட்டை. சசிகலாவை வரவேற்று அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டுவதால் அதிர்ச்சி. சசிகலா தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்ற கர்நாடக மாநில செயலாளர் யுவராஜ் நீக்கம். சிகிச்சைக்காக 12 கிலோமீட்டர் நடந்தே அழைத்துச் செல்லப்படும் காட்டு யானை. காயத்தை தவிர்க்க வனத்துறை முதன்முறையாக புதிய முயற்சி. மியான்மரில் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடரும் போராட்டம். சமூக வலைதளம் மூலம் போராட்டம் பரவுவதால் முகநூல் சேவைக்கு இடைக்கால தடை. சென்னையில் இந்தியா இங்கிலாந்து முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி நாளை தொடக்கம். சேப்பாக்கத்தில் இரு அணி வீரர்களும் வலை பயிற்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.